மேகஷ்யாமம் பீதகோஷீயவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஷபோத்பாஷிதாங்கம் புண்ணியோ வேதம் கமலாயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்களுக்கு ஒரு இன்பகரமான பொழுதாக நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் ஆடி மாதம் 13 நாள், ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு ஜூலை மாதம் 29 திகதி, சுபகரமான வெள்ளிக்கிழமை. சுபநேரம் என நாம் பார்ப்போமானால் 9:15 தொடக்கம், 10:15 வரை நல்ல நேரம் காணப்படுகின்றது. ராகு காலமானது 10:30 தொடக்கம், 12 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 3 தொடக்கம், 4:30 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான ஓய்வு நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் பலவிதமான நன்மையான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதற்கு முயற்சியை செய்வீர்கள். அதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாதகமான பொழுதாக நாளாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் குழப்பங்கள் என்பன ஏற்படக்கூடியொரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்படுவது அவசியமானதாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நல்லன நடைபெறுகின்ற ஒரு நாளாக பொழுதாக இன்றைய தினம் அமைந்திருக்கு. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விடயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான சமிக்ஞையை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக பொழுதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்வுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான சுபீட்சகரமான மங்களகரமான பொழுதாக நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் நினைத்த விடயங்கள் அனைத்துமே ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது உங்களுக்கு மேலும் சாதகமான பலனை அல்லது சிறப்பை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நட்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. நண்பர்களுடைய உதவி ஒத்தாசை ஒத்துழைப்பு இணைந்து செயற்படுகின்ற தன்மை என்பன உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய அமைதியான சிறப்பு வாய்ந்த நாளாக பொழுதாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே நீங்கள் பலவிதமான ஒரு புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே
விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே சில தேவையற்ற சிந்தனைகள், பயம், குழப்பம், ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமை என்பன ஏற்படுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு பல வகையான சிறப்பினை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பு. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்ற அனைத்து காரியங்களும் ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் சில தேவையற்ற சிக்கல்கள், நடைமுறை சாத்தியமில்லாத விடயங்களும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாகவே காணப்படுகின்றது. அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது இறை பிரார்த்தனை உங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது. இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சால சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஆர்வம், ஊக்கம், ஒத்துழைப்பு என்பன கிடைக்கின்ற, நிலைத்திருக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய பொழுதிலே நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. இவ்வாறு இருக்கையிலே தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற பயம், குழப்பம் என்பன ஏற்படக்கூடும். நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது அதிகமான பலனையும் நன்மையையும் உங்களுக்கு தந்துடும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினத்தில் ஒரு சிறு சிந்தனையை பார்க்கலாம். வாழ்க்கை என்பதனை நாம் செம்மையாக, சிறப்பாக வாழ்ந்திட வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்க்கை எமக்கானதே அன்றி பிறருக்கானது அல்ல. ஆகவே அந்த வாழ்க்கையை, அந்த நடைமுறையை, தேவையான விடயங்களை எமக்கானதாக மாற்றிக்கொள்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு இந்த உலகமே வியந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தரம் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.